엔지니어링 더 நாலு வருஷம் எட்டு செமஸ்டர் 64 பேப்பர் ஒரு ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப் பட்டு பண்ணி லேப் M1 M2 M3 ஃப்ளூயிட் மெக்கானிக் சாலிட் மெக்கானிக் அவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்க. குட் மார்க், குட் பர்சன்டேஜ், பட் நோ ஜாப். 1000 சொந்தங்கள் நம்மை தேடி வரும், ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நல்ல நண்பர்கள். அப்படிப்பட்ட நண்பர்கள் பத்தின ஒரு சிறு குடும்பம் தாங்க இப்ப பார்க்க போறோம். இந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. அது வேற ஒன்றும் இல்ல, பொறியியல் பட்டப்படிப்பு. தட் மீன்ஸ் எ கிரேட் இன்ஜினியரிங். 49 பேரு 4 திசையில இருந்து வந்து 4 வருஷம் ஒன்னா சேர்ந்து செஞ்ச சேட்டைகள், சில்மிஷன்கள், அடாவிடித்தனம், இப்படி இது எல்லாத்தையும் பத்தி பார்க்க போறோம். ஒரு நாள் அது ஹாஸ்டல் வாசப்படி மிதிச்சிருப்பியா? நீ வந்து பாரு, ஒரு நாள் எவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்குன்னு புரியும். எவன் பேஸ் எடுப்பான், எவன் சோப் எடுப்பான், எவன் சார்ஜர் எடுப்பான், எவன் செருப்பு எடுப்பான், யாருக்கும் தெரியாது. ஒரு வாரத்துக்கு எவ்வளவு துணி தூக்கி தெரியுமா? எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் இருக்குன்னு உட்கார்ந்து இருக்கிறது தான் தெரியும். சும்மா எதையும் எடுத்தோமா கூத்தோமா எல்லாம் பேசக்கூடாது. ஒருத்தருக்கு பர்த்டே, நான் எவ்வளவு காசு போடணும், எப்படி வார்டனுக்கு தெரியாம செலிப்ரேட் பண்ணும் பாக்குறான் பாத்தியா, அதான் உண்மையான பர்த்டே. அப்படிதான் நாங்கள் காலேஜ் லைஃபோட எண்டு வந்துருச்சு. இப்போதான் சேர்ந்த மாதிரி இருக்கு. 4 வருஷம் ஜஸ்ட் லைக் தட் ஓடிடுச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃப்னு அப்பா ஏன் சொன்னார்னு இப்போதான் புரியுது. ஃபியூச்சரை பற்றின பயம் வந்துருச்சு. ஜாலியாக சுற்றின டைம் எல்லாம் இப்போ கில்ட்டியாக இருக்கு. நிமிஷங்களோட அருமை புரியுது. சடனாக ஐயோ நம்ம இங்கேருந்து போக போகிறோமேங்கிற பயம் வந்துருச்சு. அனுபவிக்கும் போது கூட புரியல, மிஸ் பண்ணும்போது தான் ரொம்ப புரியுது.